திருவண்ணாமலை மாவட்டம் அனப்பத்தூரைச் சேர்ந்தவர் ரஞ்சித். 2 வருடங்களுக்கு முன்பு இவர் தனது எதிர் வீட்டில் வசித்து வந்த கௌசல்யா என்ற பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு 1.5 வயதில் ஆண் குழந்தை இருக்கும் நிலையில் கௌசல்யா சிப்காட்டில் உள்ள தனியார் நிறுவனத்திற்கு வேலைக்கு சென்று வந்தார். தினமும் வேலைக்கு சென்று வீடு திரும்பிய பின்னர் தனது நண்பர்களுடன் செல்போனில் பேசுவதை கௌசல்யா வாடிக்கையாக்கியதாக கூறப்படுகிறது. இந்த வேலைக்கும் செல்லாமல் மது போதைக்கு அடிமையாகி சுற்றித் திரிந்த ரஞ்சித் கௌசல்யாவிடம் யாரிடம் செல்போன் பேசுகிறாய் என்று கேட்டு அடித்து சித்திரவதை செய்வதை வாடிக்கையாக்கியுள்ளார். டிவியை தூக்கி போட்டு உடைத்து தாக்கியதில் கௌசல்யா முகம் வீங்கி கடும் அவதிக்குள்ளானார். காதலித்து திருமணம் செய்ததால் வரதட்சணை சீர்வரிசை ஏதும் தரவில்லை என்று ரஞ்சித்தின் பெற்றோர் தங்கள் பங்கிற்கு கௌசல்யாவை வதைத்துள்ளனர். இதையடுத்து கடந்த 22ஆம் தேதி மோரணம் காவல் நிலையத்தில் கௌசல்யா புகார் அளித்தார். போலீசார் நடவடிக்கை எடுக்காமல் இரு தரப்பையும் அழைத்து பேசி சமாதானமாக செல்லும்படி அறிவுறுத்தி அனுப்பி வைத்துள்ளனர். இந்த நிலையில் சம்பவத்தன்று மாலை வீட்டில் அமர்ந்தவாறு செல்போனில் பேசிக் கொண்டிருந்த கௌசல்யாவின் தாலியை பிடித்து பின்பக்கமாக இழுத்து கழுத்தை இறுக்கி கொடூரமாக கொலை செய்த ரஞ்சித் தனது 1.5 வயது குழந்தையை தூக்கி கொண்டு ஓடிவிட்டதாக காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. விரைந்து வந்த போலீசார் கௌசல்யாவின் சடலத்தை கைப்பற்றி பிணக்கூராய்வுக்கு அனுப்பி வைத்தனர். தப்பி ஓடிய ரஞ்சித் மற்றும் அவரது பெற்றோரை போலீசார் வலைவீசி தேடி வந்த நிலையில் ரஞ்சித்தை மட்டும் போலீசார் கைது செய்துள்ளனர். அவரது பெற்றோரை தனிப்படை அமைத்து தேடி வருகின்றனர். மனைவி யாரிடம் பேசுகிறார், என்ன காரணத்துக்காக பேசுகிறார் என்ற பொறுமை இல்லாமல் தன்னை காதலித்து நம்பி வந்த பெண்ணை தினம் தினம் சந்தேக தீயால் சுட்டதோடு இறுதியில் கொடூரமாக கொலை செய்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பாலிமர் செய்திகளுக்காக செய்யாறு செய்தியாளர் வேணு வெங்கடேசன்.